வணக்க விவேக் உலகமே. கடந்த சில மாதங்களாவும் வாரங்களாவும் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த லாக்டவுன்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு வார்த்தையா இருந்துட்டு இருக்கும், மண்டைக்குள்ள இறங்கி இருக்கும். ஆனா இப்ப எல்லா நாடுகளும் வந்து அந்த லாக்டவுன்ற ஒரு விஷயத்த மெல்ல மெல்ல தளர்த்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு நீங்க எல்லாம் வாங்க பழைய மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க. பட் ஆனா சோசியல் டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணி இருந்தா மிக நல்லதுன்றத எல்லா நாட்டோட அரசாங்கங்களும் அறிவிச்சுட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இணையதளங்கள்ல தப்பு தப்பான ஒரு விஷயங்கள், நம்பிக்கையற்ற உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா கொரோனா வராது, அப்படி இருந்தா கொரோனா வராதுன்ட்டு. அதெல்லாம் எப்படி எப்படி இருந்தா கொரோனா வராது, அப்படி எப்படி இருந்தா கொரோனா வருமான்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கூடுதலா கொஞ்சம் மற்ற விஷயத்த பத்தி உங்களோட நான் பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம. என்னென்ன விஷயங்கள் பரவிட்டு இருக்குன்றத முதல்ல நம்ம பார்க்க போறோம். அது என்னென்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, சைவ உணவு சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, சைவ உணவு சாப்பிட்டவங்களுக்கும் கொரோனா வந்திருக்கு. சைவ உணவு இல்லாம அசைவ உணவு சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு கொரோனா வராதவங்களும் பல பேர் இருந்துட்டு இருக்காங்க. இது நம்பிக்கையற்ற பொய்யான ஒரு ஃபேக்கான நியூஸ். இது வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான வாட்ஸ்அப்ல இந்த மாதிரியான மெசேஜுங்க யாருக்கா வந்துச்சுன்னா அதை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, மாஸ்க் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கழட்டி கழட்டி மாட்டணும், நீங்க வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மயக்க நிலைக்கு நீங்க போயிடுவீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து சரியா ப்ரீத் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது, 2 வயசுக்கு கீழே குறைஞ்சி இருக்கிறாங்கல்ல குழந்தைங்க, அவங்களுக்கு அப்பப்ப கழட்டி கழட்டி மாட்டினா போதும். ஆனா நம்ம எல்லாம் வந்து கம்பல்சரி கண்டினியூஸா போட்டிருக்கணும். அது நீங்க மாஸ்க் வந்து அதுலயே வந்து ஃபில்டர் தன்மை இருக்கு, அதுலயே வந்து ப்ராப்பரான வந்து ஈஸியான ஒரு முறையில சுவாசிக்கிற ஒரு பக்குவத்தை அந்த ஒரு மாஸ்க்ல செஞ்சுதான் வைக்கிறாங்க. அதனால வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் கழட்டி கழட்டி மாட்டாதீங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு கொரோனா தொற்று அதிகமா வராதுன்னு ஒரு விஷயம் ஒண்ணு பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது பக்கா ஃபேக்கான நியூஸ், இதெல்லாம் நம்பாதீங்க. இது வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் சில பிளாகரா கூட வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஆக்சுவலா வந்து சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு அதிக தொற்று ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குன்னு உலக சுகாதாரத்துறையை வந்து பக்காவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நம்பிட்டு இருந்துட்டு இருக்காதிங்க. இது மட்டும் இல்லாம உலக அளவுல இப்ப கொரோனா தொற்றுல பாதிப்புகள் உள்ள இருக்கிற மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 56,89,000 மேற்பட்டவர்கள் வந்து இப்ப கொரோனா தொற்றுக்கு பாதிப்புக்குள் உள்ளாயிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இதுல வந்து இறந்தவங்களோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 300,000 மேற்பட்டவர்கள் வந்து இறந்திருக்காங்க. 352,000 மேற்பட்டவர்கள் வந்து இப்ப இறந்திருக்கிறாங்க. இதுல மீண்டு எழுந்து வந்திருக்காங்களா இந்த கொரோனால இருந்து, அவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 24,82,000 மேற்பட்டவர்கள் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. இதுல அதிக கொரோனா தொற்று பாதிப்புகள் சடனா ஏற்பட்ட ஒரு நாடுன்னு பார்த்தோம்னா இப்ப பிரேசில் தான். இப்ப பிரேசில்ல வந்து 364,000 மேற்பட்டவர்கள் வந்து இந்த கொரோனா தொற்றுல பாதிப்புக்குள் உள்ளாயிருக்காங்க. இது மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா சடனா வந்து பிரேசில் வந்து ரொம்ப கம்மியா இருந்துட்டு இருந்தது, சடனா வந்து ஒரே அடியே மேலே ஏறிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட் வந்து சரியான முறையில அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்காதது மட்டும்தான் இதுக்கு முக்கிய காரணமாவே இருந்துட்டு இருந்தது. இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும் போது இத்தாலியில தான் முத முத வந்து இந்த லாக்டவுன்ற ஒரு விஷயத்த வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த லாக்டவுன் வந்து முத முத உலகத்துக்கே காமிச்சது அவங்க தான். ஆனா இப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லாக்டவுன்ற ஒரு விஷயத்த தளர்த்து இப்ப அப்படியே மெல்ல மெல்ல எல்லா ஷாப்புங்களும் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. பட் ஆனா நீங்க சோசியல் டிஸ்டன்ஸோட நீங்க மெயின்டைன் பண்ணி தான் நீங்க எல்லாத்தையுமே செய்யணும். வித்தவுட் சோசியல் டிஸ்டன்ஸ் நீங்க எதுவுமே செய்யாதீங்கன்றது தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. கிரீஸ் நாட்டில் வந்து இப்போ இந்த கொரோனா தொற்று மெல்ல மெல்ல அப்படியே கம்மியாயிட்டே இருக்கு. டோட்டலாகவே வந்து அது எவ்வளோ வேகத்தில் பரவிச்சோ அவ்வளோ வேகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கிறதுனால அங்கேயும் வந்து இப்போ அந்த லாக்டவுன்ற ஒரு விஷயத்த தளர்த்து இப்போ அப்படியே நார்மல் லைஃப்க்கு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. அதோட ஒரு சில விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வர மாதத்தோட இறுதியிலிருந்து ஜூன் மாதத்தோட இறுதியிலிருந்து அங்கே வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வர்றதுக்காண்டியான நடவடிக்கைகள் அங்கே ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான்லயும் வந்து தலைநகரத்தை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே வந்து லாக்டவுன்ல எல்லாத்தையும் வந்து அப்படியே உடச்சு விட்டாங்க. இப்போ வந்து தலைநகரத்துல மட்டும்தான் இப்போ வந்து அந்த லாக்டவுன் இருக்கு, பிகாஸ் அங்கதான் இப்போ கொரோனா தொற்று கொஞ்சம் அதிகமா அங்க பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கொரோனா தொற்று 158,000 மேற்பட்டவர்கள் பாதிப்புக்குள் உள்ளாயிருக்காங்க. இது வந்து மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல இருந்தே அங்க வந்து கொரோனா தொற்று அதிகமா வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது. அதனால இப்ப எவ்வளவு வேகத்துல அங்க கொரோனா தொற்று பரவுச்சோ துருக்கியில,
அவ்வளோ வேகத்தில் இப்போ அந்த கொரோனா தொற்று வந்து மீண்டு எழுந்து நார்மல் லைஃப்க்கு வரணுன்றதுல அவங்களும் தெளிவாக போராடிட்டு இருக்காங்க. அங்கே துருக்கியில் சில இடங்களில் வந்து லாக்டவுன் இருந்துட்டுருக்கு, சில இடங்கள் வந்து லாக்டவுன்லாம் கிடையாது, அங்கே நார்மல் லைஃப்பில் இருந்துட்டுருக்காங்க. எந்தெந்த இடங்களில் இருக்கோ அந்தந்த இடங்களில் வந்து பக்கா கட்டுப்பாட்டோட ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்ற மாதிரி வச்சு கிளியராக செக் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க, செமையாக பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து அந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட நாடுகளோட லிஸ்ட்லேருந்து சீக்கிரம் வெளியே வருவாங்கன்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் கம்பல்சரி நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். வெளியே போகும்போது ஹேண்ட் க்ளவுஸ், மாஸ்க்லாம் எல்லாமே நம்ம வெளியே போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கம்பல்சரி நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். குறைஞ்சது 1.5-2 meters ஆச்சும் நம்ம டிஸ்டன்ஸ் நம்மள இருந்தே ஆகணும். இப்போ எல்லா நாடுகளும் வந்து இந்த லாக்டவுன்ற ஒரு விஷயத்தை தளர்த்து இப்போ ஒரு நார்மல் லைஃப்க்கு வர்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாலும், ஆனால் எல்லா நாடுகளும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், இருங்கன்றது தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இயல்பு வாழ்க்கைக்கு, எக்ஸாக்ட் ரியலான இயல்பு வாழ்க்கைக்கு நம்மளால் வரவும் முடியும். இல்லைனா அது வரைக்கும் நம்மளால் வர முடியாது, சான்ஸ் கிடையாது. இந்த கொரோனா தொற்றுக்கு உண்டான அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்குமாச்சும் நம்ம அப்படி தான் இருந்தாலும் எல்லாரும் இருப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி இருங்க, நான் சேஃபாக இருக்கிறேன், நீங்களும் சேஃபாக இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஏற்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் புதிய தகவலுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிம்பு 1 அண்ட் 2.